Hello guys, welcome to Dili Kitchen. இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு ஏத்த மாதிரி கார சட்னி ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க சட்னி செஞ்சீங்க அப்படினா அது சீக்கிரமா கெட்டு போகாது. ரொம்ப நேரம் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குண்டு காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய் சேர்த்தீங்கன்னா அது வேற டேஸ்ட் இருக்கும். இதை லைட்டாக வந்து வறுத்தெடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாய் வந்து தீஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து சட்னி கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வறுபட்டதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 150 கிராம் அளவுக்கு நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணி சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நம்ம நல்லா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால கொஞ்சம் திக்காக கூட கட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சட்னி அரைக்க போகிறோம். இப்படி செய்கிறனால சட்னி பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ காலையில் நீங்கள் சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் இந்த சட்னி கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலை, கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் பத்தையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். அதே மாதிரி காஞ்ச மிளகாவை வறுத்துட்டு அதோட காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க விதைகள்லாம் வந்து கொட்டிடும், அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணலை. கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் சேர்த்து செய்யும் போது சட்னியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்த பொருட்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 150 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த கார சட்னிக்கு நம்ம எல்லா பொருட்களையும் வதக்கி அரைக்கிறனால இந்த சட்னியை நம்ம தாளிக்காம கூட சாப்பிடலாம், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருளும் நல்லா வதங்கிருச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சூடோட வந்து சேர்க்க வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைக்காதீங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக வந்து அரைக்கலை. நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். கடைகளில் சில டைம் இந்த மாதிரி தாளிக்காம தான் தருவாங்க, இது ஒரு டேஸ்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் தாளிச்சிட்டு கூட வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். தோசை இட்லி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி நீங்கள் சாதத்தோட கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் தில்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.